வணக்கம், இது சிலோன் வாய்ஸின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய வானிலை குறித்து வெளியாகியுள்ள தகவல். இன மத மொழி அடிப்படையில் தடுப்பூசி ஏற்றப்படவில்லை, நாமல். அரசின் சுற்றறிக்கையினை மீறி பணிக்கு அழைக்கப்படும் கர்ப்பிணி தாய்மார்கள். உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை, மகிந்தானந்த. தமிழர் திருவிழா ஜெர்மனியில் ஒன்று திரண்ட தமிழர்கள். அக்டோபர் 2 வரை ஊரடங்கை நீடியுங்கள், மீண்டும் அரசாங்கத்தை வலியுறுத்தும் மருத்துவ சங்கம். 1977 உடனடியாக அறிவிக்கவும், மக்களுக்கு வழங்கப்பட்ட அவசர தகவல். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அனுப்பி வைப்பு. அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்ற பழங்கள். அனைத்து வகை தடுப்பூசிகளை வழங்குங்கள், ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கையின் இன்றைய வானிலையில் மேல் சபரகமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இதேவேளை இன்று இலங்கையின் பானதுரை, ரத்தினபுரி, பெலிகுல்லோய, வெள்ளவாய மற்றும் பானம ஆகிய இடங்களில் சூரியன் நேரடி உச்சம் கொடுக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இன மத மற்றும் பேசும் மொழியின் அடிப்படையில் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படவில்லை என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அம்பாந்தொடை மாவட்டத்தில் பைசர் தடுப்பூசி ஏற்றப்படுவது குறித்து விமர்சனங்கள் வெளியிட்டுள்ள நிலையில் அமைச்சர் அதற்கு பதிலளித்துள்ளார். அவர் ஊடகங்களிடம் கூறுகையில், தடுப்பூசி ஏற்றப்படுகின்ற மாவட்டம் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை, எந்த வகை தடுப்பூசி ஏற்றப்பட வேண்டும் என்பது குறித்து சுகாதார அமைச்சர் தீர்மானிக்கும். கடந்த காலங்களில் மன்னார், கண்டி போன்ற இடங்களில் இந்த குற்றம் சுமத்தப்பட்டு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கடந்த காலங்களில் இந்த தடுப்பூசி ஏற்றுகை பற்றி பேசப்படவில்லை. மாவட்டத்தை பார்த்து தடுப்பூசி ஏற்றப்படுவதில்லை. சுகாதார அமைச்சின் வழிமுறைகளுக்கு அமைய தடுப்பூசி ஏற்றப்படுகிறது என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் டாட்மன் எனும் இடத்தில் தமிழர் திருவிழா தமிழர் பாரம்பரிய இசையோடு தமிழ் பற இசை முழங்க குதூகலமாக ஆரம்பமாகி நடைபெற்றது. இதில் ஜெர்மன் மக்கள் மட்டுமல்ல, பிரான்ஸ் போன்ற இடங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கு வருகை தந்தனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான குதிரையாட்டம் மற்றும் காவடி ஆட்டம் போன்றவை அரங்கேற்றப்பட்டன. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பற இசை கலைஞர்கள் தமிழர் திருவிழாவில் அரங்கேற்றியமை குறிப்பிடத்தக்கது. உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு கிடையாது என்று அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை நேற்று குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், நாம் அனைத்து உணவு உற்பத்திகளையும் பொருளாதார மத்திய நிலையங்களின் ஊடாக கொள்வனவு செய்து பிரதேச செயலாளர்கள் ஊடாக அனுமதி பத்திரம் வழங்கி வீடுகளுக்கே பொருட்களை விநியோகம் செய்யும் பொறிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. மரக்கறி முதல் அனைத்து அத்தியாவசியப் பொருட்களும் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் ஊடாக விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பொருளாதார மத்திய நிலையங்களை திறந்து எந்த ஒரு உற்பத்தியாளர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட வழியமைக்க மாட்டோம். இந்த பொறிமுறை சரியாக முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் மகிந்தானந்த அனுத்கமகே மேலும் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு காலப்பகுதியில் அரசினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையினை மீறி சுகாதார பணியாளர்களான கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் ஒரு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை கொண்ட அரசு பணியாளர்கள் பணிக்கு அழைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி அரச தாதியர் சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் எழுத்து மூலமான முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். இவ்வாறு கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் ஒரு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை கொண்ட சுகாதார பணியாளர்கள் வேலைக்கு அழைக்கப்படும் நிலையில் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமாக இருந்தால் அதற்கான பொறுப்பினை சுற்றறிக்கையினை மீறி செயற்படுகின்ற அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்று அரசு தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சில வைத்தியசாலைகளின் பிரதானிகள் குறித்த விடுமுறைக்கான அனுமதியினை வழங்கவில்லை என தமது சங்கத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள நிலை போன்றேனும் போக்குவரத்துகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் பாதுகாக்கக்கூடிய உயிர்களை கருத்திக் கொண்டு தற்போதைய ஊரடங்கு சட்டத்தினை இம்மாதம் 18 வரையும் அக்டோபர் 2 வரையும் நீடிக்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர்கள், இடைநிலை மருத்துவக் கல்லூரி குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் விடயத்துக்கு தொடர்புடைய விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ளிட்டோரை உள்ளடக்கிய குழுவின் அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அந்த அறிக்கையில், அத்துடன் 60 மேற்பட்டோர், 18 முதல் 60 இடைப்பட்ட நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 கட்டமாக பைசர், அஸ்ட்ரசேனிகா மற்றும் மோடர்னா ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஸ்புட்னிக் தடுப்பூசியை முதற்கட்டமாக மாத்திரம் பெற்றுக் கொண்டவர்களுக்கு 2 கட்டமாக இந்த தடுப்பூசிகளில் ஏதேனும் ஒன்றை வழங்குமாறு பரிந்துரைத்துள்ளனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சுமார் 150 டன் ஆக்சிஜன் சிலிண்டர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் கோவிட் 19 மூன்றாவது அலை பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. இந்த பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளின் உதவியை இலங்கை நாடியுள்ளது. இதை ஏற்று இலங்கையின் மத்திய அரசு உதவி வருகிறது. அந்த வகையில் கடந்த 22 தேதி 100 டன் மருத்துவ ஆக்ஸிஜனை கடற்படை கப்பல் மூலம் அனுப்பி வைத்தது. இதன் தொடர்ச்சியாக மேலும் சுமார் 150 டன் ஆக்ஸிஜனை தற்போது மத்திய அரசு அனுப்பியுள்ளது. விசாகப்பட்டினம், சென்னை துறைமுகங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த ஆக்ஸிஜன் இலங்கையை வந்தடைந்துள்ளதாக இந்திய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று முடக்கம் காரணமாக மக்கள் வருமானம் இழந்து இருக்கின்ற நிலையில் வவுனியாவில் பழங்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்ற போதும் பாவனியாளர் அலுவல்கள் அதிகார சபை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வவுனியா, குருமன்காடு, மன்னார் வீதி, புகையிறத நிலைய வீதி என்பவற்றில் நடமாடும் கார் மற்றும் வாகனங்களில் விற்பனை செய்யப்படுகின்ற பழங்கள் அதிக விலையில் விற்கப்பட்டு வருகின்றன. 5 சிறிய மஞ்சள் தோடம்பழம் 300 ரூபாய் வரையிலும், மஞ்சள் பெரிய தோடம்பழம் ஒன்று 150 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதுடன் ஏனைய பல வகைகளும் அதிக விலைக்கே விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. கோவிட் தொற்று அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் தமது உடல் நலத்துக்காக பழங்களை வேண்டி உண்பதுடன் விட்டமின் சி போன்ற மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் தோடை போன்ற பழங்களையும் அதிகம் வாங்கி வருகின்றார்கள். இதனை சாதகமாக பயன்படுத்தி சில வியாபாரிகள் அனர்த்த நேரத்தில் அதிக விலைக்கு பழங்கள் விற்பனை செய்து மக்களது பணத்தை சுரண்டி வருகின்றார்கள். இது தொடர்பில் வவுனியா பாவனியாளர் அலுவல்கள் அதிகார சபை பொறுப்பு அதிகாரி எஸ் நீலாந்தன் அவர்களிடம் தொலைபேசி மூலம் முறைப்பாடு செய்யப்பட்ட போது தமக்கு சில இலக்குகள் தரப்பட்டுள்ளன. தற்போது அவற்றை செய்து வருகின்றோம். இதனை எம்மால் உடனடியாக பார்க்க முடியாது, பின்னர் பார்க்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரிசி மற்றும் சீரிக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலையை மீறி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். அரிசி மற்றும் சீனி வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை நேற்றிரவு முதல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோ பொதி செய்யப்பட்ட சீனி விற்பனை செய்யக்கூடிய அதிகபட்ச சில்லறை விலையாக 125 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதி செய்யப்படாத 1 கிலோ சீனி விலை 122 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 1 கிலோ பொதி செய்யப்பட்ட சிவப்பு சீனியின் விலை 128 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதி செய்யப்படாத 1 கிலோ சிவப்பு சீனியின் விலை 125 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கீரிச்சம்பா 1 கிலோகிராம் விலை 125 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை அல்லது சிவப்பு சம்பா அரிசி கிலோ ஒன்றின் விலை 103 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சிவப்பு நாடு கிலோ ஒன்றின் அதிக கூடிய சில்லறை விலை 98 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பச்சை அரிசி 1 கிலோகிராமின் விலை 95 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விலையை விடவும் அதிக விலைக்கு கடைக்காரரோ அல்லது வர்த்தக நிறுவனங்களோ விற்பனையில் ஈடுபட்டால் அது தொடர்பில் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரியப்படுத்தவும். நுகர்வோர் அதிகார சபையூடாக சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் கட்டுப்பாட்டு விலையை மீறும் வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக விதிக்கப்படுகின்ற தண்டப்பணமும் அதிகரிக்கப்படவுள்ளது என்று ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அனைத்து வகை தடுப்பூசிகளையும் வழங்குமாறு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மயூரன் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடகிழக்கு பகுதிகளில் வசிக்கின்ற மக்களின் நன்மை கருதி அனைத்து வகை கொரோனா தடுப்பூசிகளையும் இந்த பிராந்தியத்துக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் அல்லது இளைஞர்களில் அநேகமானவர்கள் ஐரோப்பா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் தொடர்புகளை பேணுகின்றவர்களாக உள்ளனர். குறிப்பாக தொழில் நோக்கத்துக்காகவோ அல்லது பல்வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடுக்கு செல்லும் நோக்கம் அவர்களிடம் இருக்கிறது. நாட்டின் தலைவர் என்ற வகையில் அதனை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்நிலையில் ஐரோப்பா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு செல்கின்ற இலங்கையைச் சேர்ந்த பயணிகள் பைசர், அஸ்ட்ரஸெனிகா, மாடர்னா போன்ற கொரோனா தடுப்பூசிகளின் 2 செலுத்துகைகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் வடக்கு கிழக்கு பகுதியில் இதுவரையான காலப்பகுதியில் சீனா நாட்டினால் வழங்கப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசிகளே அதிகம் ஏற்றப்பட்டு வருகின்றது. இதனால் வெளிநாடு செல்லும் நோக்கத்துடன் இருக்கின்ற அநேகமான பொதுமக்கள் சீனா நாட்டு தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளாத அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடரும் பட்சத்தில் கொரோனா தொற்று பரவலடைந்து உயிரிழப்புகளும் மென்மேலும் அதிகரிக்கும் அபாய நிலை காணப்படுகிறது. வெளிநாடு செல்லும் பயணிகள் கொழும்பில் தமக்கு தேவையான தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தாலும், தற்போதைய நெருக்கடியான காலப்பகுதி மற்றும் மேல் மாகாணத்தில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற முடக்கல் நடவடிக்கைகளால் அநேகமான பொதுமக்கள் அங்கு சென்று தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்களை சந்திக்கின்றனர். எனவே இதனை கருத்திக் கொண்டு நாட்டின் தலைவர் என்ற வகையில் வடகிழக்கு பிராந்தியத்தில் பைசர், அஸ்ட்ரஸெனிகா, ஸ்புட்னிக் போன்ற கொரோனா தடுப்பூசிகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேனும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளாா்.